எல்லையில் திடீரென அதிகரிக்கும் ட்ரோன் நடமாட்டம், பதிலடி கொடுக்கும் இந்தியா. ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள எல்லையில் சீனா தனது ட்ரோன் மற்றும் ராணுவ நடமாட்டத்தை அதிகரித்ததை தொடர்ந்து இந்திய ராணுவமும் அதற்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே எல்லையில் மோதல் போக்கே நிலவி வருகிறது. அதிலும் கல்வான் மோதலுக்கு பின் நிலைமை மோசமானது. அதைத் தொடர்ந்து இருதரப்பும் எல்லையில் வீரர்களை குவிக்க தொடங்கின. இதனால் எல்லையில் பதற்றம் அதிகரித்தது. இந்த நிலையில உத்தரகண்ட் மாநிலத்தின் பரஹோட்டி பகுதியில் அமைந்துள்ள எல்லையில் சீன ராணுவம் தனது நடவடிக்கைகளை அதிகரித்தது. கடந்த சில நாட்களாகவே பரஹோட்டி பகுதியில் சுமார் 35 வீரர்கள் சுற்றியிருந்த பகுதிகளை ஆய்வு செய்து சர்வே எடுத்ததாக கூறப்படுகிறது. சீன ராணுவம் இந்த நடவடிக்கை மூலம் நிச்சயம் விதிகளை மீறியுள்ளதாகவே அதிகாரி ஒருவர் ANI-க்கு தெரிவித்தார். அதே நேரம் சீன படைகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய தரப்பில் இருந்தும் போதுமான ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய ராணுவம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் சீன ராணுவம் தனது செயல்பாடுகளை தொடங்கியிருந்தாலும் கூட பல ஆண்டுகளாகவே இந்தியா இங்குதான் செயல்பட்டு வருகிறது என்றும் இந்திய ராணுவம் எப்போதும் தயார் நிலையிலேயே இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சமீபத்திய காலங்களில்தான் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், மத்திய ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் வை டிம்ரி ஆகியோர் நிலைமையை கண்காணிக்க எல்லை பகுதிகளில் ஆய்வு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பர்ஹோட்டி பகுதியில் சீன விமான படையின் நடவடிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக ட்ரோன்கள் நடமாட்டம் அந்த பகுதியில் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதையடுத்து இந்திய ராணுவம் கூடுதல் வீரர்களை அந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளது. அதே போல இந்திய எல்லையில் இருக்கும் சினியலிசான் ஃபார்வர்ட் லேண்டிங் தளத்திலும் இந்திய ராணுவம் தனது செயல்பாடுகளை அதிகரித்துள்ளது. முன்னதாக கடந்த வாரம்தான் ஹாங்காங் ஒத்துழைப்பு மாநாட்டின் சமீபத்தில் இந்திய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் எல்லை பகுதிகளில் அமைதியை முழுமையாக மீட்டெடுப்பது இரு நாட்டின் உறவுக்கும் வளர்ச்சிக்கும் அவசியமான ஒன்று என்பதால் மூத்த ராணுவ தளபதிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருப்பினும் தற்போது உத்தரகண்ட் எல்லையில் இது போன்ற ராணுவ நடவடிக்கைகள் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஆலோசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.